ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூன்னு சொல்லலாம். ப்ளஸ் டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணதில் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எந்த மாதிரி நம்ம விவாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ப்ராடக்ட்டு. லாக்டோசைடு, இந்த இது வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ப்ராடக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது அந்த மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196 போட்டிருக்காங்க. 200 ருபீஸ்னாலும் ஒர்த்து, ரொம்ப ஒர்த்துன்னு சொல்வேணா. ஏன் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் இது லாக்டோசைடு ஃபெமின் ஹைஜீன் வாஷ் அப்படிங்கிறது. இதோட யூசஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது எதுக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மென்சுரல்ஸ் அப்போ ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஒயிட் டிஸ்சார்ஜிங் அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டாக்டரை சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டோசைடு வந்து இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டாக்டர்ஸு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு, நல்லாவும் வேலை செய்யுது. சில பேர் வந்து வெஜினலில் வந்து நிறைய ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும், அதிகமான துர்நாற்றம் இருக்கும். அந்த மாதிரி துர்நாற்றம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி துர்நாற்றம்லாம் இருந்தது அப்படின்னா, ஏதோ ஃபங்கஸ் வந்து அங்கே இருக்குது, இல்லைன்னா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜிங், அப்புறம் மென்சுரல் ப்ளீடிங் அப்போ இருக்கிறது எல்லாமேவும், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஹைஜீனாக நம்மளோட வெஜினாவில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த லாக்டோசைடு யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக பிஹெச் லெவல் வந்து கான்ஸ்டன்ட் பிஹெச் இருக்குதுல, பிஹெச் லெவல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.2 இருக்குது. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ், ரொம்ப மைல்டாக இருக்குது. அதனால இந்த மாதிரி விவாஸ் யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் அப்படி இப்படிலாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த லாக்டோசைடும் அது மாதிரி தானே நினைப்பீங்க. பட் இதில் சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரி எந்த இதுவுமே சேர்க்கல. ரொம்ப காமனான இன்கிரீடியன்ஸ் சேர்த்து தான் இது பண்ணியிருக்காங்க. பியூரிஃபைடு வாட்டரு சம்திங் அந்த மாதிரி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மெயினாக இது கேர்ள்ஸுக்காக தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் இது நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதை பற்றி யாரும் அதிகமாக ரிவ்யூஸ் போட்ட மாதிரி இல்லை தெரியல. இது விவாஷ் காட்லேயும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க, அது இல்லைன்னா நார்மல் கேர்ள்ஸை எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்மளோட வெஜினால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஆரோக்கியமும் கூட. இதில் வந்து வேற சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, மெயினாக இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜினலில் வந்து நிறைய அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்களே அது சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பீரியட்ஸ் ஆகி மென்சஸ் ஆகி ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து என்ன சொல்ல, அந்த இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கு வெஜினா வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வெட்டாகவே இருக்கணும். ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி வெட்டாக இல்லாமல் ட்ரையாக இருக்கிறவங்க, அரிப்பு இருக்கிறவங்க, எரிச்சல் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் அதிகமாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவாய்ட் டிஸ்சார்ஜிங், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகி அந்த ப்ளீடிங் போயிட்டுருக்கப்போ கூட அந்த நம்ம வந்து நாப்கின் யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த லாக்டோசைடை வந்து ஒரு 5 ml, இது உள்ளே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைல்டான ஸ்மெல், ரொம்ப ஹெவியாக அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரானது. ஒரு 5 ml எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் சோப்பு போட்டு கை, நம்ம சோப்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வெஜினால நல்லா இதை ஒரு 5 ml நம்ம உள்ளங்கையில் ஊற்றி நல்லா அந்த இடத்துல நல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்ல சுத்தமான தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல எப்பயுமே இந்தது போட்டதுக்கப்புறம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது எப்பயுமே அந்த வெஜினால் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுக்கு எப்பயுமே நார்மலாக கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி கெட்ட ஸ்மெல் எதுவுமே இல்லை, நல்லா வாடையாகவும் இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது, அரிப்பு எரிச்சல் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜிங் இருக்கிறப்பையும் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது நான் ரொம்ப பெஸ்ட்
பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். வி வாஷை காட்டிலும் நான் இது ரொம்ப 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 பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். பட் எனக்கு இது வந்து இப்போ யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்த ஒரு டாக்டர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஒர்த்துன்னு நான் சொல்லுவேங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஹெச் லெவலும் பார்த்தீங்கன்னா 5.2, இதில் நார்மலாகவே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த லாக்டோசைடு வந்து வேறு என்ன சொல்கிற பாக்டீரியா அந்த மாதிரி ஃபங்கஸ் இதெல்லாம் ஃபார்ம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த லாக்டோசைடு யூஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக இதில் ஊற்றி கூட காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம சோப்பு மாதிரி தான் இதை எடுத்து நம்ம வெஜினலில் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னு வைங்களா, என்ன சொல்ல, இதில் என்ன இது என்ன ஃப்ளேர்னு கூட தெரியல. ஒரு மாதிரி மைல்டாக சூப்பரான ஃப்ளேவர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம மேரேஜ் ஆன உமன்ஸ் மட்டும் இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கு தான் மெயினாக ஒயிட் டிஸ்சார்ஜிங், இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஈஸ்ட் ஃபார்மேஷன், ஃபங்கஸ் இதெல்லாமே நம்மளுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறது 5 ml எடுத்துகிட்டு காலையில் நைட்டு ரெண்டு நேரம் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு 2 times or 3 times யூஸ் பண்ணிட்டாலே போதும். மார்னிங்கும் ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகி ப்ளீடிங் போயிட்டுருக்கோம் இல்லையா, நம்ம நாப்கின் சேஞ்ச் பண்ணாலும் போவோம் இல்லையா, அந்த டைம்லையும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். காமனான ஒன்று தான் இது. லாக்டோசைடு வந்து பெஸ்ட்டு, நான் சீரியஸாக சொல்கிறேன், வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபெமின் ஹைஜீன் வாஷ். இது உண்மையிலே அவ்வளோ ஹைஜீனாக இருக்குது. நான் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து எனக்கு ஸ்பான்சர் அப்படிலாம் யாரும் எதுவும் நினச்சிடவேனா, நான் பேபிக்காக நான் பர்சனலாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன். நான் வந்து எனக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் டவுட்டெல்லாம் நான் கேட்டப்போ, நான் இந்த மாதிரி வி வாஷ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டப்போ, அதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு இது எழுதுனாங்க. இது நான் மட்டும் இல்லை, இதை நான் என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட அம்மா, என்னோட பாட்டி எல்லாருக்கும் நான் இது சொல்லி எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இருந்த ட்ரைனஸ் கூட இல்லாமல் அந்த எப்பயும் போல மாய்ஸ்சரைசிங்காக வெட்டாக நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக ஒயிட் டிஸ்சார்ஜிங் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மேடம் இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் கான்ஸ்டன்ட் பிஹெச் வந்து 5.2 பிஹெச் லெவல் வந்து பக்காவாக இருக்குது. ஃப்ரெஷ்னஸாக இருக்குது யூஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலை, லாக்டோசைடில் வந்து வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த தீட்டு வர்றப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா இது. இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப நம்பர் ஒன்னாக இருக்குது. இதில் பாட்டிலில் போட்டிருக்கிற அமௌண்ட் வந்து 196, பட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 170-172 சம்திங்க்கு கொடுக்குறாங்க. நான் வாங்கினது 196 தான். இதில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் பண்ணலை. பாட்டில் இப்படி தான் இருக்குது, பார்க்கவே ஒரு லுக்காக சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.